ஃபோர்லாம் ஈட்டியோட ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு தானும் சொல்ல ஆரம்பிச்சது. ஸோ அவரு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு சில காரணத்தினால அங்கே டேக் ஆஃப் ஆகல வி கிரியேஷன்ஸில். அதுக்கப்புறம் வெற்றி சார் ஒரு நாள் கூப்பிட்டாரு, இந்த மாதிரி என்னோட அசிஸ்டன்ட் ரவி அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கிரிப்ட் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இல்லை சார் கண்டிப்பாக நல்ல ஸ்கிரிப்ட் சார் அப்படின்னு சொல்லி, சரி வாங்க கொஞ்சம் பேசுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆஃபீஸ் போனோடனே இந்த மாதிரி சொன்னார், நானும் மைக்கேல் சார் சேர்ந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ஏன்னா வெற்றி சார் அதில் ஒரு ஒரு முக்கியமான ஒரு பாட்டாக இருப்பாருன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு. பட் அதுக்கப்புறம் மைக்கேல் சார் கிட்ட போச்சு. ஸோ ஒரு சில காரணத்தால் கை மாறிட்டே இருந்தது. பட் ஐ எம் ரியலி ஹாப்பி இந்த படத்தை எனக்கு ஒரு ஒரு நல்ல ரோல் கொடுத்த ரவி சாருக்கும், எனக்கு இந்த படம் கொடுத்த மைக்கேல் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மையிலே நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஒரு படம் பண்ணும்போது பிளட் ஸ்வெட் அண்ட் டியர்ஸ் போட்டு ஒரு படம் பண்ணுவாங்க, ஆனால் உண்மையிலே இந்த படத்தில் பிளட் ஸ்வெட் அண்ட் டியர்ஸ் எல்லாத்தையும் போட்டு தான் இந்த படத்தை பண்ணுவோம். ஒரு ஒரு வருஷம் இல்லை ஒரு நியர்லி ஒரு 13 or 14 months நரேன் சார் சொன்ன மாதிரி ஒரு சிவியர் டயட். எனக்கு உண்மையிலே அந்த பாக்மில்க்கா பாக அந்த படம் பார்த்து எனக்கு செம வெறி வந்துருச்சு. ஏன் அந்த மாதிரி இங்கே நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு வெறி இருந்துச்சு எனக்கு. ஸோ உண்மையிலே நான் ஒரு வெறியோடு தான் இந்த படம் பண்ணேன். இந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு படம் வரணும் ஒரு வெறியில் தான் பண்ணேன். பட் சில டைமெல்லாம் எப்படி இருக்கோன்னா போய் செட்டுக்கு போகும்போதே அவ்வளோ டயட்டு அவ்வளோ இது ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்போம், அந்த டைமில் ஒன்றுமே தெரியாது, ஒரு மங்களாகவே இருக்கும். ஸோ நான் போய் செட்டில் போய் நிற்பேன், இப்படி நிற்கும் போது சவுனன் சார் என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி க்ளோஸ் சார் அப்படின்னா, சரி சார் ஓகே சார் போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் கேமரா இந்த பக்கம் இருக்குது சார், இந்த பக்கம் திரும்புங்க சார் அப்படிங்கிற. ஸோ ஒரு குத்து மதிப்பாக நான் நடிக்கிறேன் சார், நீங்கள் பிடிக்கிறது நீங்கள் பிடிச்சிக்கோங்க சார் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் உண்மையிலே ஒரு ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம். அண்ட் எனக்கு எனக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ஆஃப் ஃபிலிம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த வரிசையில் இந்த படம் கொடுத்த ரவி சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஜிவி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் த்ரிஷாவில் நான் பண்ண படத்தில் 90% படம் வந்து ஜிவி தான் மியூசிக் போட்டிருக்காரு. அண்ட் லக்கிலி என் படத்தை நான் பண்ண எல்லா படங்கள்லையும் ஆல்பம்ஸ் ஆஃப் சூப்பர் ஹிட்ஸாக இருந்திருக்கு. ஸோ அந்த வரிசையில் இந்த படமும் இந்த ஆல்பமும் ஒரு சூப்பர் ஹிட்டாக இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் என்னோட கோஸ்டா ஸ்ரீ திவ்யா மற்றவங்க எல்லாருமே நிறைய சார் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபிலிம் வாட் இட் இஸ். தேங்க்ஸ் எல்லாம்.